Hey guys, இங்க நம்ம எத பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல நான் கிளம்பிட்டேன். சரி மேடம் எதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா பூனை வாங்கணும்னு சொல்லிட்டு பூனை மாதிரி ரொம்ப நாளா அப்படியே கத்திட்டே இருக்காங்க. எப்படா பூனை வாங்க போறானன்றாங்க. பூனை வாங்க போறோம்னு ரொம்ப நாளா கத்திட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு என்ன பண்ண போறானோ என்ன பூனை வாங்க போறோம், என்ன கலர்ல வாங்க போறோம், எங்க போய் வாங்க போறோம் சொல்லிட்டு இனிமே போக போக வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப பண்ணாதீங்க, பார்க்க முடியல சார். சரி இருங்க, நான் உங்களுக்கு போக போக வந்து ஷூட் பண்ணிட்டு கவர் பண்ணிட்டு வீடியோல போய் பாருங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு அங்கே போய் கெரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நான் வந்துட்டேன். எங்கே வந்திருக்கேன்னா ஆலந்தூரில் ஒரு அண்ணா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ அந்த அண்ணா வீட்டில் நிறைய வந்து பெர்ஷியன் கேட்ஸ்லாம் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. அப்படியே நான் உள்ளே போனதுக்கப்புறம் பஞ்சுமட்டை மாதிரி இருந்துச்சுங்க, அப்படி எடுத்து வாயில் போட்டுக்கலாம், பஞ்சுமட்டை மாதிரி இருந்தது. எனக்கு அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பெர்ஷியன் கேட்னால எனக்கு ரொம்ப உயிர், உங்களுக்கே தெரியும். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து பூனை தான் கூப்பிடுவாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பூனை. அவங்க காட்டை ஐ மீன் அவங்க கண்ணை பார்த்தீங்கன்னா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், சும்மா சொன்னேன். அந்த மாதிரி இருக்கும். அதனால வந்து நான் கியூட்டா அப்படியே கேட்ட மாதிரி சுற்றிட்டு இருப்பேன் வீட்டில். ஸோ எனக்கு ஒரு கேட் வேணும் கியூட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, எனக்கு வந்து வீடு செட் ஆகலை. ஓகே, ஒரு 3 இயர்ஸாக வந்து எனக்கு அந்த பிரஷன்ஸ் கேட்ஸ் வாங்கணும். நான் வந்து வளர்க்காத கேட்டகரி, நார்மல் கேட்ஸ் நிறைய வந்து வளர்த்துருக்கேன், நிறைய குட்டி போட்டிருக்கு. இல்லை நார்மல் கேட் நிறைய இருக்குது, அதெல்லாம் வளர்த்து முடிச்சுட்டேன். பட் ஆனால் எனக்கு பிரஷன் கேட்ஸ் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஒரு டைமில் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 கேட் இருக்குங்க, அப்படியே வீடு ஃபுல்லாக அதுக்கு வந்து வளர்த்து வளர்ந்து நலுங்கு வச்சு அதுக்கப்புறம் பிரசவம் பார்த்து எல்லாம் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணி அனுப்புறதுக்கு எல்லாமே நாங்கள் எங்கள் செலவில் தான் பண்ணுவோம். உங்க வீட்டுல ஏதாவது பூனை குட்டி போடணும் ஸ்ட்ரைட்டா எடுத்து வந்து உங்க வீட்டுக்கு விட்டுருவாங்க, எல்லா வேலையும் பாத்துருவாங்க. மீன் அந்த மாதிரி போயிட்டு அதெல்லாம் எப்படி வளர்க்குறது அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா நார்மல் கேட்டே வளர்த்ததுனால இந்த மாதிரி கேட்டை எப்படி வளர்க்குறது, எப்படி சூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி கலர் இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ நான் அங்கே போயிட்டு வந்து என்ன மாதிரி கேட்டெல்லாம் இருக்குது, எதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு எல்லா கற்றுக்கின்னு போகலாம் அப்படின்றத வந்து நம்ம இங்கே போய் பார்க்க கூப்பிட்டு போகிறோம். உள்ளே பார்க்கலாம் எந்த கேட்டுன்றது வந்து எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, உங்களுக்கும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எந்த கேட் நம்ம வீட்டுக்கு வந்து வெல்கம் ஹோம் நம்ம கூப்பிட்டு போகிறோம் தெரியல. ஸோ நான் அங்கே போய் சூஸ் பண்ணலாம் வாங்க. அதனால இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? ஆ, அடல் சேல் பண்ணுவோம். ரொம்ப பிள்ளை கேலிகோன்னு சொல்லுவாங்க, இந்த கலர் நிறைய சைஸாக தான் இருக்கும். ஸோ அதனால இந்த கலர் வந்து மேலே வராது. ஸோ அதனால் எங்கேயுமே நீங்கள் மேல் பார்க்க முடியாது. இந்த 3 கலர் கலந்துருக்கிறது ஃபீமேல் மட்டும்தான் வரும். இதுதான் மார்க்கெட் வேல்யூ உள்ள கலர், இதுதான் பர்ஷியன்லேயே டாப் கலர், இதுதான் நிறைய உங்க வந்து மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்ட், ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். குடும்ப தலைவர் இவரோட வைஃப் தான், எல்லாரும் அப்படியே படுத்துக்குவார். அப்படியே தான் இருப்பான், பெட்னா அப்படிதான் இருப்பான். கீழே இறக்கி விட்டீங்கன்னா விளையாடுவாரு, மற்றபடி பெட்ல விட்டா அப்படியே படுத்துக்குவோம். தூக்கலாம் தரலாம். வந்து நம்ம அர்ரஹ்மான் கேட்ரி கிட்ட வந்து கிட்டன்ஸ் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ நான் இங்கே தான் வாங்குறேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இவர்கிட்ட என்னென்ன மாதிரிலாம் இருக்குது, எப்படி வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு ஐடியாலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
ஆக்சுவலாக ரஹ்மான் கேட்ஸு, நான் என் பேர் அப்துல் ரஹ்மான். எவ்வளோ இயர்ஸாக வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஒரு 4 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். 4 இயர்ஸாக கிட்டன் ப்ரீடிங் அண்டு உங்ககிட்ட எல்லாமே இருக்க மேல் ஃபீமேல் எல்லாமே. ஆமாம், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அண்ட் கலர் வெரைட்டி, ஃபேஸ் வெரைட்டிஸ் எல்லாத்துலேயுமே கிட்டன்ஸ் இருக்குது. என்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது ஃபேஸில்? ஃபேஸில் வந்து டால் ஃபேஸ் இருக்குது. ஸோ இது வந்து டால் ஃபேஸு, கிடையாது. கொஞ்சம் மேல ஸோ அந்த மாதிரி இது ராக் டால், இது அடல்ட் ஆக்சுவலி. ராக் டால் பேட்டர்ன் ஆமாம், அது ஹிமாலயன் சொல்லுவாங்க. இதில் இவளுக்கு என்ன ஒரு ஹிமாலயனுக்கும் ராக் டாலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இங்கே ஃபேஸ்லேயும் கொஞ்சம் வந்திருக்கும். இந்த ஃபேஸில் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு, ரெண்டு சைடும் வந்திருக்கிறது ராக் டால், ராக் டால் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இது இதில் கலர் வேரியன்ட் பார்த்தா டைலூட் கேலிகோ, இது பை கலர் வேன் ஹார்லி குயின்னு சொல்லுவாங்க அது கலர் பேர். ஸோ டைலில் மட்டும் ஒரு கலர், ஹெட்டில் ஆமாம் ஆமாம் ஹேஷ் கலர் வந்து பெர்ஷியனில் பிரிட்டிஷ் ஷார்ட்டர் அந்த மாதிரி ப்ரீடில் மட்டும்தான் அந்த ஹேஷ் வரும். இந்தியன் கேட்ஸு நிறைய ப்ரீட்ஸில் வந்து அந்த ஹேஷ் கலர் பார்க்க முடியாது. ஸோ ஃபுல் ஹேஷ் வேணாலும் நம்ம ரெடி பண்ணி தரலாம், ஃபுல் ஹேஷு, டார்க் கேலிகோ. ஆமாம், ஆக்சுவலாக எனக்கு இந்த கலர் தான் வேணும்னு நிறைய கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த கலர் ரெடி பண்ணி கொடுப்போம். ஒயிட் கலரு, ப்ளூ ஐஸ் கேட்பாங்க, ஆட் ஐஸ் கேட்பாங்க. அதை தாண்டி வந்து செமி பஞ்சில் வேணும், பஞ்சு, எக்ஸ்ட்ரீம் பஞ்சு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி வேணும்னு கேட்கும் போது 1 or 2 days நம்ம அரேஞ்ச் பண்ணி நல்ல குவாலிட்டியானது மட்டும் பண்ணுவோம், நம்ம அந்த மாதிரி கொடுத்துறோம். ஆக்சுவலாக நம்ம விற்கிற நம்ம கொடுக்குறது எல்லாமே பியூர் பெர்ஷியன். ஸோ அதோடைய ஹேர் குவாலிட்டி வந்து இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஃப்ளஃபி ஆஃப் ட்ரிபிள் ஃபர்ராக இருக்கணும், இவ்வளோ லாங் ஹேராக இருக்கும். ஸோ இதான் ட்ரிபிள் கோட்டட் ஒரிஜினல் பெர்ஷியனுடைய பேட்டர்ன். இது ட்ரெடிஷ்னல் லாங் ஹேர்னு சொல்லுவாங்க, ட்ரிபிள் கோட்டட் ட்ரெடிஷ்னல் லாங் ஹேரு. ஸோ இது ட்ரிபிள் கோட்டட் தான், பட் இது ட்ரெடிஷ்னல் லாங் ஹேர் கிடையாது, ட்ரிபிள் ஃபர் மட்டும். ஸோ ஹேர் வந்து இவ்வளோ லாங்காக நல்லா ஃப்ளஃபியாக இருந்தால் தான் ஒரிஜினல் பெர்ஷியன். ஸோ இதோட ஷார்ட்டாக இருக்குது, ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும். இந்த இவ்வளோ மாதிரி வரும், இவள் ட்ரிபிள் கோட்டட் தான், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இதுதான், இது பியூர் பெர்ஷியன், இந்த மாதிரி வரும். அது மேட் மாதிரியே இருக்கு, அப்படியே தொட்டு ஃபீல் பண்ணவே பயங்கரமா இருக்கு. இது வந்து ஜிஞ்சர் கலர், செமி பஞ்ச் ஜிஞ்சர் கலர். இந்த ஆரஞ்சு சொல்லுவாங்க, இது நிறைய பேர் கேட்பாங்க. இந்த மாஸ்டர் மூவியில வந்து இந்த கலர் இல்லையா? ஸோ இந்த கலர் பார்த்துட்டு நிறைய பேர் இந்த கலர் நடுவில் வந்து இந்த லாக்டவுன் பீரியட்லலாம் ரொம்ப ஃபேமான கலர் இது. ஸோ இந்த மாதிரி ஜிஞ்சர் வேணும்னு கேட்பாங்க. இது வந்து க்யூட்டாக இருக்கும், செமி பஞ்சு, ஜஸ்ட் 50 days ஓல்டுது, 53 days. ஆமாம், 53 days. நம்ம வந்து மினிமம் 50 days மேலே தான் வந்து சேல் பண்ணுவோம், அது வரைக்கும் ஃபீடிங்கில் இருக்கும், மதர் ஃபீடில். ஸோ அதனால மதர் ஃபீடு செல்ஃப் ஃபீடு எடுத்து நல்லா சாப்பிட ஆரம்பித்தோன்னே தான் அது வந்து நம்ம கொடுக்குறது. மேல் ஃபீமேலுக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு ப்ரோ? ஆக்சுவலாக மேல் ஃபீமேல்னு பெருசாக நம்ம டிஃப்ரெண்ட் சொல்ல முடியாது, பட் நிறைய பேர் ஃபீமேல் வேண்டான்னு இது பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா டாக் அந்த மாதிரியான இதில் வந்து ஆக்சுவலாக ப்ளீட் ஆகும் ஃபீமேல் ஒரு அடல்ட் ஆனதுக்கப்புறம். ஸோ கேட்ஸில் வந்து அந்த ப்ளீடிங்கோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது, இருக்காது. ஆமாம், கேட்ஸில் அது கிடையவே கிடையாது. ஆ, புரிஞ்சுக்கிட்டு இல்லை, டாக் வளர்த்துட்டு இருக்கவங்க அந்த மாதிரி மீன் பண்ணிட்டு கேட்லேயும் அப்படி இருக்குமோன்னு நினச்சி மேல் தான் வேணும்னு கேட்பாங்க. இப்போ மேலுக்கும் ஃபீமேலுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ஸோ ஆமாம், இல்லை. ஸோ என்ன, கிட்டன் போடும், குட்டி போடும் ஃபீமேலு, அது குட்டி போடாது, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி சைஸு, இன்டேக்கு, ஹேபிட்டு, கேரக்டரிஸ்ட் எல்லாமே சேம் தான், டிஃப்ரெண்ட் இல்லை பெருசாக. இதுக்கு என்ன மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது, நம்ம ஃபுட்டுலாம் எப்படி கொடுக்கலாம்? ஆக்சுவலாக ஃபுட்டு வந்து ட்ரை ஃபுட் அண்ட் வெட் ஃபுட்னு இருக்குது. ஸோ டெய்லி வெட் ஃபுட்டு வந்து ஒரு ஒரு பேக் கொடுக்கணும், வீட்டிலே செஞ்சு கூட நம்ம கொடுக்கலாம். அது எப்படி செய்யணுங்கிறதுலாம் நம்ம ஆக்சுவலாக கஸ்டமர்ஸ்க்காக ஷேர் பண்ணுவோம். ஆமாம், வீட்டிலே செய்யலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த அந்த வெட் ஃபுட்டு வந்து வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம், ட்ரை ஃபுட் இருக்குது, இதுதான் பிரத்யேகமான ஃபுட்டு. தாராளமாக கொடுக்கலாம், பாயில் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி அது எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்வேன். ஸோ அந்த மாதிரி சிக்கனோ இல்லை மட்டனோ ஏதோ ஒன்று பாயில் பண்ணி பொட்டேட்டோலாம் பாயில் பண்ணி கிரைண்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அது ரெசிபி வீடியோவும் நம்மகிட்ட இருக்குது, அந்த மாதிரி ஷேர் பண்ணுவோம். ஆமாம் ஆமாம், டெலிவரி வந்து ஆக்சுவலாக இந்தியா லெவலில் ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா பண்ணுறோம், ஆல் ஓவர் இந்தியா பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம கேரளாக்கு பண்ணியிருக்கோம், கர்நாடகா. இன்னைக்கு ஆர்டர் பண்ணாங்கன்னா நாளைக்கு அவங்க கைக்கு வந்துடும், நாளைக்கு வந்து மேக்ஸிமம் 2 days. அப்புறம் கேள்விப்பட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டுவீங்க, காட்டிட்டு பிடிக்கலாம் கூட. ஆ ஆமாம், அந்த மாதிரி. ஆமாம், கரெக்ட். ஆக்சுவலாக எப்படின்னா நம்ம லோக்கலில் சென்னையில் மட்டும், சென்னையில் உள்ள கஸ்டமர்ஸ் வந்து இப்போ விரும்புகிறாங்க, பார்க்கணுன்னு விரும்புகிறாங்கன்னா
ஸோ நாலஞ்சு வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம் இனிஷியலாக. அவங்க பார்த்துட்டு அதை வந்து அவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா நாலு கிட்டன்ஸையும் கூட வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். ஸோ ஃப்ரெண்டுக்கிட்ட ஐ மீன் பசங்க அனுப்பி வைப்போம். ஸோ அதை வந்து நம்ம அவங்க பார்த்துட்டு இன்கேஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரீ ஹோம் டெலிவரி தான், அவங்களுக்கு தனியாக சார்ஜஸ் பண்ணுறதில்ல. ஸோ இல்லை வேண்டாம் எனக்கு பார்த்த வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மட்டும் ஆ ஓகே ஹோல்டு பண்ணிவிட்டு இது பண்ணி கொடுத்துருவோம். செலக்ட் பண்ணி இது பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கிறாங்கன்னா ஃப்ரீ ஹோம் டெலிவரி தான் சரிங்களா. அண்ட் தென் வந்து நம்ம கொடுக்குறது எல்லாமே வேக்சினேஷன் போட்டு கொடுக்குறோம் எல்லா கிட்டன்ஸுக்குமே வந்து வேக்சினேஷன் போட்டு வேக்சினேஷன் ரெக்கார்டோட. ஸோ அந்தந்த நேம் வந்து ரெக்கார்ட் கொடுத்துருவோம், ரெக்கார்டும் வச்சுருக்கோம். இது வேக்சினேஷன் ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த வேக்சினேஷன் ரெக்கார்டோட நம்ம வந்து கஸ்டமர் ஒவ்வொரு கிட்டனுக்கும் வேக்சினேஷன் இருக்குங்க பாருங்க. ஸோ இது எல்லாமே ஆமாம் எல்லாத்துக்குமே அவங்கவுங்க கலர் நேம் மென்ஷன் பண்ணி வேக்சின் போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த வேக்சின் வந்து கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. அது ஏன்னா வேக்சின் ஒர்த்தே 1200 அந்த மாதிரி வரும், அது நம்மளே பண்ணி கொடுத்துட்றது சரி. ஏன்னா கஸ்டமர் வந்து இனிஷியலாக வந்து புது பிகினர் இல்லையா, எங்கே போய் போடணும்னு தெரியாது, என்ன வாங்கணும் தெரியாது. இன்ஃபேக்ட் வந்து ஃபுட் அண்ட் அக்சசரிஸ் கூட நம்மளே வச்சுருக்கோம், ஃபுட்டு லிட்டர் சாண்டு அதெல்லாம் வந்து எப்போவும் ஸ்டாக் இருக்கும். ஸோ அது வந்து கஸ்டமர் வாங்கும் போதே வெளியில் போய் தேடணும் எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியாது. அதனால் பேசிக் நீட்ஸ் எல்லாமே வந்து அதை நம்ம கொடுத்துருவோம். பேசிக் நீட்ஸ் வந்து ஃபுட் அண்ட் அக்சசரிஸ் எல்லாம் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். ஸோ அதை நம்ம இங்கேயே வந்து சேர்த்து செட்டாக அப்படியே கொடுத்துறது. கேட்டோட மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்த்தா மந்த்லி 1000 ருபீஸ் செலவு பண்ண மாதிரி இருக்கும் மேக்ஸிமம், 1000 to 1500. ஸோ ஃபுட்டு லிட்டர் சாண்ட் இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுதான் மெயின்டெனன்ஸு. அதை தாண்டி மெயின்டெனன்ஸ்னு நீங்கள் பார்த்தா பெருசாக ஒன்றும் மெயின்டெனன்ஸ் கிடையாது. கேட் வந்து நீங்கள் வாங்கிட்டு இப்போது நிறைய இடங்களில் வந்து வாங்கிட்டு இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வீடுகளுக்கு நல்லா சூட்டபிள். ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, அதை வாக்கிங் கூப்பிட்டு போகணுமா, அதை வந்து வெளியில் கூப்பிட்டு எந்த இதுவும் கிடையாது ஆக்சுவலாக. வேக்சினேஷன்லாம் எத்தனை தடவை போடுற மாதிரி? இயர்லி ஒன்ஸ் வேக்சின் பண்ணுற மாதிரி இருக்கும், இயர்லி ஒன்ஸ் ஒரு வேக்சினேஷன். ஸோ அந்த வேக்சின் பண்ணிட்டா போதும், அதுவே டாக்ஸ் மாதிரி ரொம்ப மந்த்லி மந்த்லியோ இல்லை 3-6 மந்த் ஒன்ஸோ கிடையாது, இயர்லி ஒன்ஸ் ஒரு வேக்சினேஷன் பண்ணால் போதும் கேட்டுக்கு. சர்வீஸ்லாம் என்ன அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக கேட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அதோட நம்ம கஸ்டமரோட பாண்டிங் நம்ம முடியறதில்ல. இப்போ நம்மகிட்ட வந்து வாங்கும் போது நம்ம கைடன்ஸ் கொடுத்துருவோம், எப்படி பாத் பண்ணணும், என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும், அண்ட் தென் வேக்சினேஷன் அடுத்து எப்போ போடணும் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கைட் பண்ணிடுவோம். எப்படி வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சிருக்கீங்களா? ஆ ப்ராட்காஸ்ட் மாதிரி வச்சுருக்கோம். அண்ட் தென் பர்சனலாகவும் நம்ம எல்லாமே என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும்னு எல்லா பர்சனலாகவே மெசேஜஸ் அனுப்பிடுவோம். அண்ட் தென் ஃபாலோவும் பண்ணிவிடுவோம் எப்போ போட்டிங்களா இல்லையான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட வந்து ஃபுல்லாக டச்சிலே தான் இருப்போம். அதை தாண்டி கஸ்டமரோட நம்ம பாண்டிங்கில் தான் இருப்போம். எப்படின்னா ஆக்சுவலாக நம்ம சேல் பண்ணுறது மட்டும் நம்ம வேலை இல்லை, அதை தாண்டி வந்து போர்டிங் சர்வீஸ் பண்ணுறோம். போர்டிங் சர்வீஸ் மீன்ஸ் இப்போ சென்னையில் எடுக்கிறாங்க, அவங்க வாங்கிட்டு போயிட்டு ஒரு 1 வீக் அப்புறமோ இல்லை ஒரு அவங்க எங்கேயா டூர் போகணும் இல்லை வெக்கேஷனுக்கு எங்கேயா போகிறாங்க அப்படின்னா பர் டேக்கு இவ்வளோன்னு சார்ஜ் பண்ணி டே கேர் மாதிரி பண்ணிக்கிறோம். ஸோ போர்டிங் சர்வீஸ் பண்ணுறோம், ஆ அதுவும் நம்மளும் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப ட்ராப் பண்ணிவிடுவோம். ஸோ வித் எக்ஸ்ட்ரா சார்ஜஸோடு. ஸோ அந்த மாதிரி பிக்கப் அண்ட் டெலிவரி பண்ணிவிடுவோம். அண்ட் தென் வந்து அதை தாண்டி க்ரூமிங் சர்வீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்துருவோம். சில பேருக்கு எப்படி பாத் பண்ணணும் தெரியாது, பயப்படுவாங்க கேட்ட பார்த்து, ஆனால் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் வந்து டச் பண்ணுறதே பெரிய விஷயம், அப்போ அவங்க பாத் பண்ணுறது அவங்க க்ரூம் பண்ணுறதுலாம் கஷ்டம். ஸோ அதனால அந்த மாதிரி பாத்திங் சர்வீஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் பாத் பண்ண போகிறோம், மந்த்லி ஒன்ஸ் பாத் பண்ண போகிறோம். அதுவும் வந்து நம்ம வீட்டுக்கு அவங்க இன்கேஸ் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம கைட் பண்ணிவிடுவோம். இல்லை எங்களால் முடியாது நீங்களே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் போய் வீட்டில் போயிட்டு சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஆ அந்த மாதிரி கைட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமும் இல்லை சில நிறைய கஸ்டமர்ஸ் வந்து மந்த்லி மந்த்லி பாத்திங் சர்வீஸ் கூப்பிட்றவங்க இருக்காங்க, 6 மந்த் ஒன்ஸுக்கு ஹேர் க்ரூமிங் பண்ணுறது, ஹேர் வந்து ஈவனாக பண்ணி கொடுக்குறோம். ஆமாம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு வரோம். இது உங்களுக்கு வந்து க்ரூமிங் சர்வீஸு. ஸோ அப்புறம் ஹேர் கட்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ரீடிங் சர்வீஸு. சில பேர் நம்மகிட்ட கிட்டன் எடுத்துகிட்டு போவாங்க, ஸோ மேல் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ மேல் எடுத்துகிட்டு போவாங்க இல்லை ஃபீமேல் எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் 1 இயருக்கு அப்புறம் அது ஹீட் சர்க்கிள் வரும், ஸோ அதை ப்ரீட் பண்ணணும், அது கிட்டன்ஸ் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மகிட்ட மேல் இருக்குது, ஸோ அது பர்டிகுலர் சார்ஜ் பண்ணி நம்ம இது பண்ணி கொடுப்போம், ப்ரீட் பண்ணி கொடுப்போம். இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி பர்சனலாக, ஏன்னா நார்மல் கேட்டோட இது ஹேர் ரொம்ப அதிகமாக இருக்குது, எப்படி நம்ம க்ரூம் பண்ணலாம்? க்ரூம் வந்து டெய்லி நம்ம கோம் பண்ணோம் அவ்வளோதான். மற்றபடி ஆமாம் ஃபுட்டு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஆக்சுவலாக ஹேர் வந்து ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதிகமாக வெட் ஃபுட் கொடுக்கணும், ஃபுட்டு கொடுக்கணும். ஸோ அது வந்து ஒன்று. செகண்டரி வந்து நம்ம சொல்கிற மாதிரி கஸ்டமர் ஃபாலோ பண்ணணும். ஸோ சில 6 மந்த் ஒன்ஸ் ஒரு மெடிசன் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும், ஸோ அந்த மெடிசன் கொடுப்போம், அதை சொல்லி கொடுப்போம், அது 6 மந்த் ஒன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது அவங்க கொடுக்குற ஃபுட்டு வெட் ஃபுட்டாக கொடுக்கணும். ஸோ அது ஒன்று.
அண்ட் தென் வந்து அவங்க டெய்லி க்ரூம் பண்ணணும். க்ரூம் பண்ணலை அப்புறம் வந்து பாத் பண்ணதுக்கு அப்புறம் ஹேர் ட்ரையர் போடல அப்படின்னா நாட்ஸ் விழுந்தோம். ட்ரையர் போடுறது பெஸ்ட். ஆமாம், நம்ம யூஸ் பண்ணுறதே போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் அதை போட்டு நல்லா இது பண்ணிட்டா நாட்ஸ் விழாது, இந்த மாதிரி ஃப்ளஃபியாகவே இருக்கும், ஹேர் ஃபால் இருக்காது, ஹேர் க்ரோத் பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இருக்குது, அதை நான் சொல்லி தான் கொடுப்பேன் மோஸ்ட்லி. அது சீசன் பேஸ் பண்ணி தான், சீசன் பேஸ் பண்ணி. ரொம்ப ஹாட் வா இதாக இருக்குது அப்படின்னா நம்ம சில்னஸ்ஸாக இருக்கிற கிளைமேட்னா நம்ம ஹாட் வாட்டர் போட்டுக்கலாம். அதான் எல்லா டைம்லையும் 1 மந்த், வின்டர் டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணி வச்சுக்கணும், போடாமல் ஒரு 1 மந்த் டிலே பண்ணி குளிக்க ஊற்றிக்கிறது பெஸ்ட்டு. இதை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இருந்தது முன்னாடி அப்படின்னா, பெட்டுனா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வச்சிருந்தா தான் வளர்க்கணுங்கிற மாதிரி இருக்கும். மீன் வளர்த்துக்கலாம், பேரட்ஸ் வளர்த்துக்கலாம், அதை தாண்டி வந்து இந்த மாதிரி பெட்லாம் வளர்க்க முடியாதுங்கிற இண்டிவிஜுவல் ஹவுஸில் மட்டும்தான் வளர்க்க முடியும், ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வளர்க்க முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் கேட், இந்த பெர்ஷியன் கேட்டை குறிப்பாக பொறுத்த வரைக்கும் எல்லா வீட்டுக்குமே சூட்டபிள். ஏன்னா இது இவ்வளோ பார்க்குறீங்க எதுவுமே மியாவும் சவுண்டு கொடுக்காது, மோஸ்ட்லி சவுண்டே கொடுக்காது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அக்கம் பக்கத்தில். ஆமாம், குழந்தைங்களை கூட ஹர்ட் பண்ணாது, இது கடிக்காது அடிக்காது, ரொம்ப காம் டைப்பு பெர்ஷியன் கேட்னாலே. ஆமாம், அமைதியாக இருக்கும், வீட்டில் இருக்கிறதே தெரியாது. இன்ஃபேக்ட் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வீட்டில் ஹவுஸ் ஓனர் கூட தெரியாதுங்க இது வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கதுன்னு சொல்லி சொல்லுவாங்க, 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப காமாக இருக்கும், யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இது மூலிமா கிடையாது. ஸோ அதான் மெயின் திங், ஒரு இன்டோர் பெட்டு தான் இது. ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து அவுட்டிங்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, ஊட்டி கொடைக்கானல்லாம் சுற்றிட்டு வருவாங்க, நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு கார்லேயே வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கிட்டன்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம், இப்போ நீங்கள் அடல்ட் எல்லாம் வந்து சேல் பண்ணுவீங்க? ஆ, அடல்ட் சேல் பண்ணுவோம். ரொம்ப பிளேஃபுல்லா இருக்கும், அட்டாச்சா இருக்கா, எதுன்னு தெரியல. ஆக்சுவலா அடல்ட்டு இருக்கு நம்மகிட்ட. ஸோ உங்க பேரண்ட்ஸு இல்லை யூஸ்வலா நிறைய அடல்ட் இருக்கு, அது வேணா நம்ம பார்க்கலாம். இது இது வளர்ந்தா எப்படி இருக்கும், ஓ இந்த கலர் வளர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது கம்பாரிசன் பண்ணி எப்படி இருக்குங்கிற மாதிரி நம்ம காட்டலாம். இது என்ன வெரைட்டி ப்ரோ? ஃப்ளஃபியாக ஆக்சுவலாக இது வந்து கேலிகோன் சொல்லுவாங்க, செமி பஞ்ச் ஃபேஸு, ஃபேஸ் வந்து நல்லா செமி பஞ்சு, கேலிகோன்னு சொல்லுவாங்க. இந்த கலர் என்னென்னா பிளாக்கு, ஆரஞ்சு, ஒயிட்டு எல்லாம் மிக்ஸ்டாக இருந்ததுன்னா கேலிகோ. இந்த கலரில் ஃபீமேல் மட்டும்தான் வரும், மேலே வராது, 100% மேலே வராது. யாராவது வச்சிருக்கேன்னு சொன்னாங்கன்னா போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் இந்த கலர் வந்து மேலே வராது. ஸோ அதனால் எங்கேயுமே நீங்கள் மேல் பார்க்க முடியாது. இந்த 3 கலர் கலந்துருக்கிறது ஃபீமேல் மட்டும்தான் வரும். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இவ போடுற கிட்டன்ஸ் வந்து இவ்வளோ மாதிரி வரும். கேலிகோ எப்போவுமே கேலிகோவில் ஒன்று வந்துடும். ம், கேலிகோனாலே கேர்ள் தான், கேர்ள் கேலிகோனாலே கேர்ள் தான், கேலிகோங்கிறது கலர் நேம். ஸோ இந்த 3 கலர் கலந்தது, இதில் ஃபீமேல் மட்டும்தான் வரும். இவ போடுற கிட்டன்ஸ் எப்படியாவது இதே மாதிரி வந்துடும். இதுதான் மார்க்கெட் வேல்யூ உள்ள கலர், இதுதான் பெர்ஷியன்லேயே டாப் கலர், இதுதான் நிறையா பேர் கேட்பாங்க. ஆமாம், இதுதான் வந்து டாப் கலர். இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் வேணும், எனக்கு வந்து கேலிகோ வேணும், கேலிகோ வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா இது கலர் கலராக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும், மிக்சிங்காக இருக்கும் எல்லா கலரும். ஆ ஆமாம், அதனால யூனிக்கான கலர் இது. ஸோ வந்து செமி பஞ்சு, ட்ரிபிள் கோட்டட் ஃபார் குவாலிட்டி தான். ஸோ வந்து ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆகுது, 2 இயர்ஸ் கிட்ட ஆகுது. ஆ, 1 இயருக்கு ஒரு 8 மந்த் ஆனாலே நல்ல சைஸ் பெருசாகிடும். அதுக்கப்புறம் உள்ளது எல்லாம் ஏஜ் ஆனாலுமே கூட ஒரே சைஸாக தான் இருக்கும். ஸோ அதனால அதனால் ஸோ இவங்கள்ட்ட வந்து சைஸு வச்சு இதுதான் சைஸ், 1 இயருக்கு அப்புறம் இதான் சைஸு, 5 இயர்ஸ் கேட்டும் இந்த சைஸ் தான் இருக்கும். சைஸை வச்சு ஏஜ் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இப்போ எனக்கு ஒரு டவுட், இப்போ கேர்ளு பாய் இருக்குல்லையா, அது என்ன கேர்ள் வந்து ரொம்ப பாய் தான் இருந்தாலும் பெருசாக வளரும்? ம், ஆமாம், சைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். ஆமாம், மேல் வந்து இதை விட நான் மேல் பார்ப்போம், நான் காட்டுவேன், அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. அந்த மேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி மேல் இருக்கும். ஆ ஆமாம், இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்லா சைஸ்டாக இருக்கும் மேல். ஃபீமேல் வந்து இது இப்போ தான் ஆக்சுவலாக லெட்டர்மெண்ட், ஐ மீன் முடிஞ்சிட்டு இப்போ தான் இதாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 மந்த்க்கு அப்புறம் ப்ரீட் பண்ணணும். ஆமாம், கேர் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா ஆக்சுவலாக அப்போ தான் வந்து கிட்டன்ஸும் ப்ராப்பராக இருக்கும். ப்ரெக்னன்சி டைம்லலாம் அவ்வளோ நல்லா பார்த்துக்குவோம். ஸோ குட்டி ஒன்று போட்டிருக்கு, அதுவுமே இருக்கும், பேரண்ட்டோட இருக்கிற கிட்டன்ஸ், மதர் கேட்டும் கிட்டன்ஸும் இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியாக வச்சுருக்கீங்க? ஆமாம், இது வந்து மதர் கேட்டு இவங்க எல்லாம் 20 டேஸ் ஆகுது, மதர் ஃபீல்டில் இருக்காங்க. நீ தொட்டு பாருங்க, ஒன்றும் பண்ணாது, மதரும் எதுவும் பண்ணாது, க்யூட்டாக இருக்கும்.
ரொம்ப சாஃப்ட்டா இன்னசென்ட்டா இருக்கு. உங்க பேர் என்ன? இதுங்களுக்கு பேர் இதெல்லாம் கஸ்டமர் தான் அப்போ. டால் செமிடால் 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 வந்து மூணு கலர் இருக்கு பாருங்க. ஆஷ், ஒயிட், அதுக்கப்புறம் இது ஜிஞ்சரா ஃபான் கலர் சொல்லுவாங்க. கிரீம் கலர் ஃபான் கலர் மம்மி மாதிரி இல்லை, மம்மி மாதிரி தான் ஃபுல்லாகவே. ஆக்சுவலாக நாலு பிறந்தது, ஒன்று இறந்துருச்சு பிறக்கும் போதே. ஸோ அது ஆகும் பொசிஷனில். ஸோ அது வந்து இப்போது இப்போ மூணு கிட்டன்ஸு. ஃபாதர் மாதிரி எதுவுமே வரல, ஃபாதர் ஒயிட்டு, அதனால ஒயிட் வந்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் 50 டேஸ் ஆனால் தான் நீங்கள் சேல் பண்ணுங்க. ஆமாம், 52 டேஸ் மினிமம் ஆகணும். நீங்கள் லைவாக காட்டுறீங்க. ஆ ஆமாம், இப்போ போட்டது. ஆமாம், ஃபீட் பண்ணிட்டுருக்கு. 50 டேஸ் ஆனால் தான் நான் வந்து சேல் பண்ணுவேன் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி, கரெக்ட். இது என்ன ப்ரோ, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது காதுக்கிட்ட மட்டும். ஆமாம், இது வந்து ரேக் டால்னு சொல்லுவாங்க. ரேக் டால் பேட்டர்ன். ஆக்சுவலாக இந்த இடம், இந்த இடம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். காது வால் டைல் மட்டும் இருக்கும், டைல் அப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரேக் டால் பேட்டர்ன். ஸோ இவங்க வந்து மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டு, ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஆமாம், ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இவங்க இன்னும் குட்டி போடலை, இனிமேல் போட்டால் தான் உண்டு இந்த மாதிரி. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி வரும். ரொம்ப அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், பட் டைம் வேணும். ஆமாம், பேரும் ஹல்க்கு தான். ஆமாம், ஒன்னே கால் வயசு தான் ஆகுதுங்க. ஆமாம், அவ்வளோ சைஸ்டாக இருக்கும். ஆக்சுவலி வெறும் ஒன்னே கால் வயசு, பஞ்ச் ஃபேஸ். பொதுவாகவே மேலு கொஞ்சம் சைஸ்டா தான் வரும். உண்மையா மேட் மாதிரி தான் ப்ரோ, நம்மளுடைய மேலு இவர் தான் எல்லா குட்டிக்கும் பேரண்ட், தலைவர், குடும்ப தலைவர், குடும்ப தலைவர். ஆமாம், இவரோட ஒய்ஃப் தான் எல்லாரும். நல்ல அட்டாச்சு, நல்ல டைப். ஆக்சுவலி ஆனால் பயம், பயம் ஜாஸ்தி இவனுக்கு. பயம் ஏதாவது சவுண்டு கேட்டால் முதல்ல ஓடி போய் ஒளிகிறது இவர் தான். அதே மாதிரி அத்தனை பேரும் போட்டு அடிப்பாங்க, அஞ்சு பேரும். பயங்கரமாக பயப்படும், பயப்படும். பூச்சினா விளையாடும், பூச்சினா விளையாடும், சாப்பிடாது, தட்டி தட்டி விளையாடும். அது இதை ஃபோர்ஸ் பண்ணி வந்துச்சுன்னா பயந்து ஓடிடும், ரொம்ப பயப்படும். ஆமாம், அப்படி இல்லை. இவருக்கு பெட்டுனா ரொம்ப பிடிக்கும், அதனால பாருங்க எந்திக்க மாட்டான். அப்படியே படுத்துக்குவார், எழுந்துக்க மாட்டீங்களா? அப்படியே தான் இருப்பான், பெட்டுனா அப்படிதான் இருப்பான். கீழே இறக்கி விட்டீங்கன்னா விளையாடுவாரு, மற்றபடி பெட்டில் விட்டா அப்படியே படுத்துக்கும், தூங்கிடுவான் கொஞ்சம் நேரத்தில். இப்படி திருப்பி வச்சீங்கன்னா படுத்துக்கும். அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் வச்சிங்க இல்லையா, அது மாதிரி விட்டீங்கன்னா படுத்துக்குவார். திரும்ப படுத்தாச்சு, இதுதான் அதோட வைஃபா. ஆமா, ஒன் ஆஃப் தி வைஃப். ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கு, சமத்தா இருக்கு, ஆனா ரொம்ப குவாலிட்டியா இருக்கு பாக்க. ஆமா, இதுதான் பியூர் பெர்ஷியனுக்கும் நார்மல் குவாலிட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இந்த மாதிரி ஹேர் லாங்கா வரணும் வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட. ஸோ நம்மகிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து ஆக்சுவலா வாங்கிட்டு போயிட்டு ஒரு 8 மந்த் 10 மந்த் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதோட வீடியோஸும் நான் வேணா உங்களுக்கு காட்டுறேன். தென் வந்து கஸ்டமருக்கும் நம்ம அதை காட்டுவோம், நம்மகிட்ட வாங்கிட்டு போன கஸ்டமர் எப்படிலாம் வச்சிருக்காங்கன்ட்டு. ஸோ அது பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த மாதிரி லாங் ஹேராக வரணும். ஸோ அதான் இப்போ லோ குவாலிட்டிக்கு அந்த கிட்டன்ஸ்லாம் பார்த்தீங்க இல்லையா, ஹேர் எவ்வளோ லாங்காக இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் தான் பியூர் பெர்ஷியனு. ஸோ இல்லைன்னா பியூர் பெர்ஷியன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பியூர் ப்ரீடு. ஸோ அதனால தான் அடல்ட்டும் மெயினாக காட்டுறது. ஸோ கிட்டனில் வந்து ஒரு லோ குவாலிட்டியும் ஒரு டாப் குவாலிட்டியும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் விவரம் தெரியாதவங்களுக்கு ஈக்குவலாக தான் தெரியும். ஸோ ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் தான் அதோடைய ரியாலிட்டி தெரியும். ஸோ உங்களாம் வந்து இத்தனைக்கும் இவ்வளோ வந்து ஹேர் கட் நான் பண்ணி வச்சுருக்கேன், அண்டரில் பார்த்தா தெரியும். ஆமாம், பண்ணியிருக்கேன். ஸோ ஆமாம், கீழெல்லாம் ஏன்னா இவ வந்து மதர் கிட்டன் போட்டிருந்தா, அதனால இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அதனால் அவ கிட்டனுக்காக ஹேர் கட் பண்ணி வச்சுருக்கோம் வயிற்றுல. ஸோ வந்து ஆமாம், ஸோ இன்னும் 1 மந்த்தில் வந்து நம்ம ப்ரெக்னென்ட் லேடி, 1 மந்த்தில் குட்டி போட்டுருவாங்க. ஆர் 2 மந்த்ஸில் அட்வான்ஸ் ஹாப்பி.
ஹாப்பி ப்ரெக்னன்சி. ஸோ இவ்வளோ நேரம் வந்து ப்ரோ நம்மளுக்கு வந்து ஒன்றொன்றத்தையும் டீட்டெயிலாக வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. எனக்கு நான் வந்து மோஸ்ட்லி இப்போ நான் வாங்க போகிறேன் இல்லை, இன்னும் நான் சூஸ் பண்ணல, சூஸ் பண்ணிட்டு உனக்கு அதை ஃபைனலாக காட்டுறேன். ஸோ நானுமே நிறைய விஷயம் வந்து எப்படி நம்ம க்ரூம் பண்ணுறது, எப்படி வந்து கற்றுக்கிறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிலாம் நிறையவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இவரோட கேட்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியுது, அவங்களோட மதர் டேட் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஓப்பனாக காமிச்சிருக்காங்க. அதோட கிட்டன்ஸ் கூட இருக்குது, அது ஃபீட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து ஓப்பனாக தான் எல்லாமே, எல்லாருமே எப்படி காட்டுவாங்களான்னு எனக்கு தெரியல மதர் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காரு, நீங்கள் எது கேட்டாலுமே அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி என்ன என்ன வந்து எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி கிட்டன்ஸ்லாம் வந்து இவர்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. அதுவும் குவாலிட்டியாக இருக்குது, பெஸ்ட்டாக அவங்களுக்கு பண்ணித்தரவாடி நான் வந்து இங்கே தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கும் இந்த கிட்டன்ஸ் வந்து குவாலிட்டியாக சூப்பராக வந்து ரொம்ப கேரிங்கான ஒரு கேட் வேணும்னா இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எங்களோட லொக்கேஷன் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன கேட் வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக காட்ட போகிறேன். பாய்.